வணக்கம் எல்லாருக்கும். நான் உங்களோட ஃபேவரட் மோனிஷா. ஸோ எல்லாருக்கும் பார்த்துருப்பீங்க, நம்மளோட சேனல் பேர் வந்து மண்டபத்ரம் ரங்குஸ்கின்னு சொல்லி மாற்றிட்டோம். ஏன் அப்படின்னு சொன்னால் தமிழ் நேமாக இருக்கணும்னு சொல்லிட்டு ஒரு ஃபன்னி நேமாக இருக்கணுங்கிறக்காக மாற்றிட்டோம். ஸோ எல்லாருக்கும் இந்த நேம் பிடிக்கும்னு நினைக்கிறேன், ப்ளீஸ் சப்போர்ட் பண்ணுங்கள். இன்றைக்கு நான் ஒரு புது வீடியோட வந்திருக்கேன். என்ன வீடியோ அப்படின்னா, இது ஒரு விளையாட்டை பற்றின வீடியோ. இந்த வீடியோவில் நம்ம பாரம்பரியமான ஒரு விளையாட்டை பற்றின தான் வீடியோ தான் இது. இந்த வாரம் ஃபுல்லாகவே நான் பாரம்பரியமான விளையாட்டோட வீடியோஸ் தான் அப்லோட் பண்ண போகிறேன். ஃபர்ஸ்ட் வந்து கபடி அப்படின்னு சொன்னாலே நாடி நரம்பெல்லாம் சிலுக்கிற அளவுக்கு இருக்குது. நம்ம கபடின்னாலே அது நம்ம மண்ணோட விளையாட்டு அப்படிங்கிறது நமக்கு எல்லாருக்குமே தெரியும். ஸோ அந்த கபடியை பற்றின ஒரு சின்ன விளையாட்டை பற்றி தான் இது நான் இந்த வீடியோ அப்லோட் பண்ணியிருக்கேன். என்னை சுற்றி நடக்கக்கூடிய விஷயங்களை நான் உங்களுக்கு வீடியோவாக அப்லோட் பண்ணுறேன். இது ஒரு டைப் ஆஃப் ஹாப்பினஸ்க்காக பண்ணுறது. ஸோ நீங்களும் இது மாதிரி உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் இருந்தால் நீங்களும் பண்ணுங்கள். ஓகே, ஸோ இந்த கபடி அப்படிங்கிற விளையாட்டு வந்து சடுகுடு அப்படின்னு சொல்லி இந்தியாவில் கூப்பிடுறாங்க. நம்ம தமிழ்நாட்டில் அதிக அளவுலையும் பஞ்சாப் சகோதரர்கள் அவருக்கு அவங்க வந்து நல்லா இதை விட நம்ம தமிழ்நாட்டில் இருக்கிற கபடியை விட அவங்க வந்து நல்லா டெவலப் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த விளையாட்டு எதுக்காக விளையாடுறாங்க அப்படின்னா, நம்மளோட அந்த காலத்தில் போர் வீரர்கள் ஒவ்வொரு இடத்துக்கும் போருக்கு போகிறவங்க, அப்போ வந்து உடல் வந்து எப்படி ஸ்ட்ரென்த்தாக இருக்கா, அடுத்த வீரர்களை வந்து அதாவது எதிரி நாட்டு வீரர்களை வந்து நம்ம வந்து என்ன சொல்கிறதுனா தாக்க முடியுமா, நம்ம உடல் வலிமை இருக்கா அப்படிங்கிறதுக்காகவும் போர் பயிற்சிக்காகவும் பொழுதுபோக்குக்காகவும் இந்த கூட்டங்கள் குழுக்களாக ஃபார்ம் ஆச்சு. ஸோ உடல் தொட்டு ஆடும் விளையாட்டு அப்படின்னு சொல்லி நம்ம சொல்லுவோம். அதாவது நமக்கு தெரியும் ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ்லாம் தெரியும். ஸோ இதை நீங்கள் வந்து இந்த வீடியோஸில் என்ன சுற்றி இருந்த ஒரு குட்டி பசங்களெல்லாம் வச்சு நான் ஒரு வீடியோ பண்ணியிருக்கேன். பார்த்து என்ஜாய் பண்ணுவீங்க நம்புகிறேன். மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். கமெண்ட் ரொம்ப முக்கியம். அண்ட் தென் மறக்காமல் உங்களுக்கு வீடியோ பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். என்னடா கபடின்னு சொல்லி சொல்கிறாளே, இதில் வந்து என்ன யார் விளையாடுறாங்க, சின்ன பசங்களாக தானே இருக்கும், அப்படி என்ன விளையாடுற போகிறாங்க அப்படின்னு நினைக்கிறீங்களா? கண்டிப்பாக இல்லைங்க. நம்மளே வியக்கிற அளவுக்கு இவங்க என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, ஒரு டீம் ஃபார்ம் பண்ணிக்கிறாங்க. அதாவது அவங்களோட டீம் ஃபார்ம் பண்ணிவிட்டு அந்த டீம் மூலமாக விளையாடுறாங்க. இந்த பசங்க எல்லாருமே இகோவே இல்லாமல் ஒரு கோச் அப்படிங்கிற ஒரு, அதாவது ஒரு கோச் யார் அப்படின்னா ஒரு பெரிய நேஷ்னல் லெவல் இல்லை அது கூட வேணாம் ஸ்டேட் லெவல் இல்லை டிஸ்ட்ரிக்ட் லெவல் அப்படி இருந்தால் ஓகே, அப்படி இருக்கிற ஒரு கோச்சாக இருந்தால் நல்லாயிருக்கும் நினைக்கிறாங்க நினச்சிங்களா? கண்டிப்பாக கிடையாதுங்க. அவங்களில் இருக்கிற ஒருத்தரை அவங்க கோச்சாக எடுத்துக்கிட்டு அந்த பையன் சொல்கிறத கேட்டு அந்த கோச் சொல்கிறத கேட்டு அவங்க நடந்துக்கிறாங்க. தப்பு நடந்தால் அந்த கோச் என்ன பண்ணுறாரு தெரியுங்களா? தண்டிக்கிறாரு, குச்சி எடுத்து அடிக்கிறாரு, அதையும் வாங்குறாங்க. அந்த பையன் கோச்சுங்கிறவர் வந்து சின்னவராக இருந்தாலும் அவரை விட பெரியவங்களாக இருந்தாலும் அவர் வந்து விளையாட்டு தப்பானா அது தப்பு தான் அப்படின்னு சொல்லி எல்லாரையும் நல்ல வழியில் கொண்டு போகிறாரு. ஸோ அவருக்கு ஒரு ஹேட்ஸ் அப் கொடுக்கணும். ஸோ தண்ணியெல்லாம் பார்த்தீங்கன்னா விளையாடும் போது எப்படிங்க தண்ணி குடிக்கிறது அப்படின்னா பார்த்தீங்கன்னா வாட்டர் கேன் வாங்கியிருக்காங்க அப்படின்னு நினைக்கிறீங்க? ஒன்றுமே இல்லைங்க. இவங்களுக்கு நிறைய ஸ்பான்சர்ஸ் பண்ணியிருக்காங்க. ஸ்பான்சர் பண்ணி தான் இவங்க ட்ரெஸஸும் கொடுத்துருக்காங்க. ஸோ அது போலவே வந்து இவங்க தண்ணி எடுக்கிறதுக்கு வந்து ஒவ்வொரு ஸ்ட்ரீட்டாக அப்படி பார்க்குறாங்க. தண்ணி எங்கே வருதோ ஸ்ட்ரீட் டைப்பில் அதை யூஸ் பண்ணி தான் அவங்க விளையாடுறாங்க. ஸோ விளையாட்டு மேலே அவங்களுக்கு ஒரு நம்பிக்கை இருக்குது, உங்களுக்கும் நம்பிக்கை இருந்தால் இந்த விளையாட்டை நீங்கள் ப்ரொமோட் பண்ணுங்கள். அதாவது ப்ரொமோட் பண்ணுங்கன்னு அதை ஷேர் பண்ணுங்கள், எக்ஸ்பிளைன் பண்ணுங்கள் அப்படி கிடையாது. உங்கள் வீட்டில் இருக்க குழந்தைங்களுக்கும் இதை வந்து இதோட அருமையை, அதாவது கபடியோட அருமையை சொல்லுங்கள், அவங்களுக்கு இதை தெரிய வைங்க. அதனால் நாளைக்கு நம்மளோட பாரம்பரியமான விளையாட்டு தலை நிமிர்ந்து இருக்கும் என்று கூறுகிறேன். ஸோ இந்த மாதிரியான வீடியோஸ்க்கெல்லாம் உங்களுக்கு கிடைக்கணும்னா ஸ்டே டியூனாக இருங்க. திஸ் இஸ் மோனிஷா அண்ட் இட்ஸ் ஹார்ட் டச்சிங் மூமெண்ட். அதாவது இந்த வீடியோ இவ்வளோ நேரம் பொறுமையாக பார்த்த உங்களுக்கு என்னோட மிகப்பெரிய நன்றி.